நமக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு சில விஷயம் சில நேரங்களில் ஞாபகத்துக்கு வராது. உலகத்திலேயே அதிவேகமான கம்ப்யூட்டரான பிரெயின் இருக்கும்போதே இது மாதிரியான ஞாபகம் வர்றது இருக்குது. ஆனால் ஒரு மெட்டலால் ஒரு விஷயத்தை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நம்ப முடியுதா? நிக்கல் மற்றும் டைட்டானியம் இந்த ரெண்டு மெட்டலையும் சேர்த்து உருவாக்கின ஒரு அலாய் தான் நிட்டினால். பொதுவாக எல்லா மேட்டர் அதாவது பொருட்களும் ஹீட் இல்லை கூல் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு சாலிடாக இருக்க ஐஸ் உருகி லிக்விடாக ஆகுறது, இதுக்கு பேர் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதுலேயே ஒரு சில பொருட்கள் சாலிட் டு சாலிட் ஸ்டேட்க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி பொருட்களில் கெமிஸ்ட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் மாறாது, ஆனால் அதுக்குள்ளே இருக்க ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இதனால அதோட ஷேப்புமே சேஞ்ச் ஆகுது. இந்த பிரின்சிபல் கொண்டு தான் நிட்டினால் ஒர்க் ஆகுது. அதாவது இந்த நிட்டினால நமக்கு ஏற்ற ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துட்டு 500 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணி அப்புறம் குவெஞ்ச் பண்ணணும், அதாவது உடனே கூல் பண்ணிடணும். இப்போ அகைன் அந்த டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்ணும்போது அதோட பழைய ஷேப்புக்கு போயிடும். எந்த டெம்பரேச்சரில் நிட்டினால் தன்னோட பழைய நிலைக்கு திரும்புதோ அதை ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இந்த ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நிட்டினாலுக்கு ஷேப் மெமரி அலாய்னு ஒரு பேர் இருக்குது. 1959ல் டாக்டர் வில்லியம் ஜெப் பியூலர் மிசைல்ஸோட நோஸ் பார்ட்க்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு அலாயை தேடிட்டு இருக்கும்போது கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த நிட்டினால். இப்போது இந்த நிட்டினால் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிட்டினால் கண்டுபிடிச்ச ஒரு சில வருஷத்திலேயே நிட்டினால் ஹீட் இன்ஜின் மூலயமா ஒரு நிட்டினால் ஒயரை தொடர்ந்து ஹீட் கூல் பண்ணி அது மூலயமா எனர்ஜி ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற இந்த நிட்டினால ஃப்ளைட் ஜெட்டோட கேபின் கிளாஸ் ஃப்ரேமாகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. மெடிக்கல் ஃபீல்டில் சுருங்கி போன பிளட் வெசல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டென்ட் அப்படின்ற மெடிக்கல் டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டென்ட்டையுமே இந்த நிட்டினால் கொண்டு தயாரித்து பயன்படுத்தி வந்திருக்காங்க. இந்த நிட்டினால் பூமியில் மட்டுமே இல்லாமல் விண்வெளியிலையுமே நிறைய இடத்துல பயன்பட்டுருக்கு. மாஸ் மிஷன்ஸான குளோபல் சர்வேயர், பாத் ஃபைண்டர், ஏன் இப்போ நடந்த இன்சைட்லேயுமே வந்து இந்த நிட்டினால் யூஸ் பண்ணி ஆண்டனாவை டிப்ளாய் பண்ணுறதுக்கும் சோலார் பேனல்ஸை வந்து அன்கவர் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2-3 ரோவர்ஸோட வீல்ஸில் இந்த நிட்டினால பயன்படுத்தியிருக்காங்க. அந்த வீல்ஸ் ஃபுல்லாகவே நிட்டினாலால் உருவானது. நிட்டினாலுக்கு ஷேப் மெமரி அலாய் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ளெக்சிபிள் எலாஸ்டிக் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியும் இருக்கிறதுனால இந்த வீல்ஸ் தயாரிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்திருக்கு. நிக்கல் டைட்டானியம் இந்த ரெண்டு மெட்டலோட அளவுகளை மாற்றி மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான நிட்டினால்ஸை உருவாக்கிப்பாங்க. உதாரணத்துக்கு நிக்கிலோட அளவு அதிகமாகவும் டைட்டானியத்தோட அளவு கம்மியாகவும் போட்டால் ஒரு குறிப்பிட்ட டிரான்சிஷன் டெம்பரேச்சர் உள்ள ஒரு நிட்டினால் கிடைக்கும். இதுவே மாற்றி போட்டால் வேற ஒரு டிரான்சிஷன் டெம்பரேச்சர் உள்ள நிட்டினால் கிடைக்கும். இதன் மூலயமா பல்வேறு விதமான வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய நிட்டினால் நமக்கு கிடைக்கும். இப்போ வரைக்குமே நிட்டினால் வந்து இவ்வளோ இடத்துல அதோட பயன்களை பெற்றிருந்தாலும் இன்னும் வருங்காலத்தில் நிறைய இடத்துல பயன்படும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன். பாய்.